சென்னை ராஜா அண்ணாமலை புறத்தில் உள்ள ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகத்தின் புதிய துணைவேந்தராக திருமதி சௌமியா அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டார். மேலும் செய்தியாளர்களிடம் அவர் கூறுகையில், நான் இந்த பதவியேற்றுக் கொண்டதற்கு மிகவும் பெருமைப்படுகிறேன். நான் முதல் முறையாக துணைவேந்தராக பொறுப்பேற்கிறேன். இந்த பதவியை எனக்கு அளித்த தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கும், அமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்களுக்கும், திரை இறையன்பு அவர்களுக்கும் மற்றும் பல்கலைக்கழக முதல்வர் சந்திரமோகன் ஆகியோருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும் இந்த பல்கலைக்கழகத்தில் 400 மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் உள்ளனர் மற்றும் 23 கல்லூரிகள். அதில் இசை நடனங்கள், இசைக்கருவிகள், சிற்பக்கலை மற்றும் ஏராளமான துறை சம்பந்தமான பயிற்சிகள் சிறப்பாக இங்கு கற்றுத்தரப்படுகிறது என்றும் அவர் தெரிவித்தார். வணக்கம். நான் டாக்டர் எஸ் சௌமியா, வைஸ் சான்சலர், தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா இசை மற்றும் கவின் கலை பல்கலைக்கழகம் சென்னை, அதாவது தமிழ்நாடு டாக்டர் ஜே ஜெயலலிதா மியூசிக் அண்ட் ஃபைன் ஆர்ட்ஸ் யூனிவர்சிட்டியோட விசியாக பொறுப்பேற்றிருக்கேன். திரு மு க ஸ்டாலின் அவர்கள், நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவருக்கும், சீஃப் செக்ரட்டரி மினிஸ்டர் திரு தங்கம் தென்னரசு அவருக்கும், சுற்றுலாத்துறை அந்த மினிஸ்டர், அப்புறம் இறையன்பு சார், அப்புறம் திரு சந்திரமோகன் சார் ஹூஸ் பிரின்சிபல் செக்ரட்டரி, இவங்க எல்லாருக்கும் மற்றும் பல பேர் இந்த பொறுப்பில் என்னை உட்காத்தி வச்சதுக்கு, இதில் என்ன சொல்கிறது, என்னை உட்காத்தி வச்ச அனைவருக்கும் என்னுடைய நன்றி, நமஸ்காரம். பொறுப்புன்னு சொன்னாலே ரெண்டு விஷயம், ஒன்று ஆஹா இதை நம்ம செய்யணுமே, நல்ல ஒரு கான்ட்ரிபியூஷன் சொல்லுவாங்க, சும்மா உட்காந்துட்டு போகிறதுன்னு இல்லாமல் நம்ம ஏதானு இன்னும் நிறைய கலைத்துறைக்கு நிறைய செய்யணும் அப்படிங்கிற ஒரு உணர்ச்சி, ஒரு பக்கம் சந்தோஷமாகவும் இருக்குது. இந்த மாதிரி ஒரு முழுமையான ஒரு இசைக்கலைஞரை கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு பொறுப்பில் உட்காத்தி வச்சு பண்ணும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குதா இருக்கேன். இந்த யூனிவர்சிட்டி கடையில் 23 கல்லூரிகள் உண்டு. வித் இசை மாத்திரம் இல்லாமல் நடனம், இசைக்கருவிகள், ஃபிலிம், ஆர்ட், ஆர்கிடெக்சர், ஸ்கல்ப்சர் எல்லாமே இதில் உண்டு. ஏற்கனவே டீச்சர்ஸ் ரொம்ப நல்ல டீச்சர்ஸ் இருக்காங்க எல்லா கல்லூரிகள்லேயும் பார்த்தா, அருமையான டீச்சர்ஸ் இருக்காங்க. டெஃபினட்டாக நான் பாடுறவங்கிற முறையில் வெறும் அட்மினிஸ்ட்ரேட்டர் மாத்திரம் இல்லாமல் ஒரு பாடுறவங்கிறதுனால கட்டாயமாக இன்னும் நிறைய அவங்களோட சேர்ந்துட்டு நானும் மாணவர்களுக்கு நிறைய என்னுடைய ஒரு இசை நான் கற்றுனதையும் அவங்களோட பகிர்ந்துக்கணும்னு நிச்சயமாக செய்வேன்.